தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆன்லைன் சூதாட்ட விளம்பரத்தில் நடித்திருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி மற்றும் நடிகை தமன்னா மீது தமன்னாவை கைது செய்யக்கோரி வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிக்கக் கோரியும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே இந்த ஊரடங்கு காலத்தின் பொழுது இந்த ஆன்லைன் சூதாட்டம் அதிகரித்து வருவதாகவும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கை எழுந்து வந்த நிலையில் தற்போது உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிக்கக் கோரி ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மதன் நம்முடன் இணைகிறார். மதன், விவரம் என்ன? ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடிமையானதால் சமீபத்தில் சென்னையை சேர்ந்த கல்லூரி மாணவர் விக்னேஷ் என்பவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அதாவது ஏற்கனவே நேரடி சூதாட்டத்திற்கு தடை உள்ள நிலையில் ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு தற்போது இணையதளங்கள் அதிகரித்து வருவதாக அவர் புகார் தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் ஆரம்பத்தில் வெறும் பொழுதுபோக்கிற்காக அதற்குள் செல்லும் இளைஞர்கள் பின்னர் அதற்கு அடிமையாகி விடும் சூழல் ஏற்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது போன்று கிரிக்கெட் வீரர் விராட் கோலி, நடிகை தமனா போன்ற பிரபலங்களை வைத்து விளம்பரங்கள் தயாரித்து அதனை வெளியிட்டு இது போன்ற இளைஞர்களை மூளை சலவை செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஆன்லைன் சூதாட்டத்திற்காக வட்டிக்கு பணம் வாங்கி பின்னர் கட்ட முடியாத சூழல் ஏற்படும் போது இது போன்ற இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் அந்த ஒரு சூழல் ஏற்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இந்த ப்ளூ வேல் விளையாட்டால் மாணவர்களை தற்கொலைக்கு தூண்டப்பட்டதை அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதற்கு தடை விதித்தது. அது மட்டுமில்லாமல் இந்த ப்ளூ வேல் அந்த விளையாட்டை விட இது போன்ற ஆன்லைன் சூதாட்டம் என்பது மிகவும் ஆபத்தானது என்பதால் உடனடியாக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட அதை நிர்வகிப்பதற்கும் இது போன்ற விளம்பரங்கள் அடிக்கும் விராட் கோலி மற்றும் தமனா ஆகியோர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை அவசர வழக்காக இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இன்று நீதிபதிகள் எம் எம் சுந்தரேஷ் மற்றும் ஹேமலதா அடங்கிய அமர்வில் சூரிய பிரகாசம் முறையிட்டார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இன்றைய தினம் விசாரிக்க முடியாது என்பதால் கூட வரும் செவ்வாய்க்கிழமை இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார்கள். நன்றி மதன், உங்களுடைய தகவல்களுக்கு.